வணக்கம். வாழ்க வளமுடன். கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவது, அந்த மாதிரி சுற்றி வரும்போது எந்த மாதிரி நம்ம சுற்றி வரணும்ங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். கோவிலில் முக்கிய மூர்த்தி, இப்போ நான் பழனியில் இருக்கிறேன், பழனியை நான் பிரகாரத்தை சுற்றி வரும்போது முருகனின் உருவம் மனதில் நம்ம நினச்சிக்கிட்டு முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டு அங்கே அது என்ன சொல்ல போனால், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இந்த இறை சிந்தனையிலேயே கிளம்ப வேணும், அப்படி தான் அந்த பிரகாரத்தை சுற்றி வருவது. அதே போல் உதட்டில் மூர்த்தியின், அதாவது முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே சுற்றி வர வேண்டும். கைகளை வீசாமல், வேக வேகமாக நடந்து போகாமல், மிக மெதுவாக உடலுடன் கைகளை சேர்த்து வைத்து கொண்டு நடக்க வேண்டும். கால்கள் இரண்டையும் நன்றாக ஊன்றி வேகமாக நடக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சிறு அடிகள் வைத்து நடக்க வேண்டும், மெதுவாக செல்ல வேண்டும், வேகமாக நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது கோயிலில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோங்கிறத அமைத்து கொள்வதற்காக நமக்கு ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த கால் பிரகாரத்தை சுற்றி வரும்போது, இன்றைக்கி நான் காலையில் மலையை சுற்றி நடக்கும்போது ஓம் ஸ்ரீ போகநாத சுவாமிகள் திருவடி பூற்றிங்கிற வார்த்தைகளை என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நடந்தேன். அது நானாக அமைச்சு கொண்ட ஒரு வாக்கியம். எனக்கு போகிற ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால தான் நான் பழனிக்கு அடிக்கடி வர்றது. அந்த பழனி மலையை சுற்றும் போதும் அவரோட நாமத்தை சொல்லி கொண்டு சுற்றுவதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். வாழ்க வளமுடன்.